ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பிளஸ்ஸி கிச்சனில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, முட்டைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு இந்த முட்டைக்கீரையை நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டைக்கீரை வந்து இந்த எல்லா சீசன்லேயுமே கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கீரை பொரியல் வந்து இந்த கீரை கூட நம்ம முட்டை போட்டு செய்வோம், அதுக்கு தான் இந்த முட்டைக்கீரை பொரியலுங்கிறது. இந்த கீரை பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை கடையும் செய்யலாம், பருப்பு போட்டு கடையும் செய்யலாம். கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த பொரியல் வந்து முட்டை போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இந்த கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கீரை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன், நீங்கள் ரெண்டு மூணு முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ஒரு கடலைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் ஊற்றுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி ஒரு கா டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை போட்டுக்கலாம். கீரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி வருங்கிறது. இல்லை தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, இந்த கீரையிலே நல்லா தண்ணி வரும். இப்போ நல்லா கீரை வந்து பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். முட்டையை அடைச்சி ஊற்றிக்கலாம். அடைச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கீரை பொரியல் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியமானதுங்க. கண் பார்வைக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கீரை சாப்பிட்டா. கீரை சாப்பிட்டா உங்களுக்கு உடல் எடை குறையும், உடம்பில் நல்ல அயன் சத்துக்களெல்லாம் நிறைய கிடைக்கும் இந்த கீரையில். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கீரை வாரத்தில் நீங்கள் அதிகமாக கீரையை ஒரு மூணு நாளைக்காவது கீரை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த முட்டைக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம சும்மா தூக்கி போட்டாலும் அது முளைச்சி வந்துடும், அந்த மாதிரி உள்ள கீரை செடி. நீங்கள் வீட்டில் கூட வளர்க்கலாம் இடம் இருக்கிறவங்க.
இந்த கீரை பொரியல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாமல் பிளஸ்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.